ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மள சிலருக்கு கார்லேயோ பஸ்லையோ வேன்லையோ ட்ராவல் பண்ணும் போதோ இல்லைன்னா ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணும் போதோ தலை சுத்தல் குமட்டல் வாந்தி தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராட்டினங்கள் ஏறி சுற்றும் போதும் த்ரீ டி செவன்டி மூவிஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரியான தலை சுத்தல் குமட்டல் வாந்தி தலைவலி பிரச்சனைகள் எல்லாம் வரும் நம்ம ட்ராவல் பண்ணும் பெரிய பெரிய ராட்டனங்கள்ல ஏறி சுற்றும் போதும் மல்டிடைமிஷனல் மூவிஸ் பார்க்கும் போதும் நமக்கு ஏற்படுற இந்த அசௌகரியம் அல்லது டிஸ்கம்ஃபர்ட்க்கு மோஷன் சிக்னஸ் அப்படின்னு பேரு மோஷன் சிக்னஸ்னா தமிழ்ல பயணப் பிணி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோல மோஷன் சிக்னஸ் அப்படின்னா என்ன அது எதனால வருது இந்த மோஷன் சிக்னஸ் ஒரு சிலருக்கு மட்டும் வர்றதுக்கான காரணம் என்ன மோஷன் சிக்னஸ் நமக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன என்னலாம் பண்ணலாம் மோஷன் சிக்னஸ் அப்படிங்கிறது நம்ம பயப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அல்லது வியாதியா இதெல்லாம் பத்திதான் நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோல ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க

நம்ம ஒரே இடத்துல நகராம இருக்கிறோமா இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கறத நம்ம மூளைக்கு எப்படி தெரியும் நம்மளோட இன்னர் இயர்ன்னு சொல்லக்கூடிய உள்காது கண்கள் தசைகள் மூட்டுகள் கிட்ட இருந்து வர்ற சிக்னல்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்மளோட மூமெண்ட் அதாவது நகர்வை நம்மளோட பிரைன் சென்ஸ் பண்ணுது நம்ம சாதாரணமா இருக்கும் போது அதாவது ட்ராவல் பண்ணாம ராட்டனங்கள் எல்லாம் ஏறி சுத்தாம சாதாரணமா இருக்கும் போது நம்ம உள்காது கண்கள் தசைகள் கிட்ட இருந்து மூளைக்கு ஒரே மாதிரியான சிக்னல்ஸ் தான் போகும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போறீங்க அப்போ உங்களோட உள்காதுகள் கண்கள் தசைகள் இது எல்லாமே நீங்க நகர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சிக்னலை தான் உங்க பிரெயினுக்கு அனுப்பும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் நம்ம நடக்கும் போது அதை நம்ம கண்ணு பாக்குது நகர்றதுனால பாதங்கள்ல உண்டாக கூடிய அழுத்தத்தை வச்சு தசை பகுதி உணர்து ஆனா நம்மளுடைய உள்காதுகளுக்கு எப்படி தெரியும் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அதை பத்தி தெளிவா பாக்கலாம் நம்ம உள் உள்காதுகள்லயும் வெஸ்டிபுலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் சமநிலை உணர்வு அதாவது சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் நம்ம உடல் சமநிலையில இருக்குதா அப்படிங்கிறத உணரக்கூடிய தன்மை தான் இந்த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்றதே நம்மளுடைய உள்காதுகள்ல இருக்கக்கூடிய வெஸ்டிபுலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வெஸ்டிபுலர் சிஸ்டம்ல மூணு பேர் அதாவது மூணு ஜோடி செமி சர்க்குலர் கேனல்ஸும் சாக்குல் யூச்சிக்குல் சொல்லக்கூடிய ரெண்டு சாக் அதாவது பை மாதிரியான அமைப்புகளும் இருக்கும் இந்த மூணு பேர் இருக்குது பாத்தீங்களா அதாவது இந்த செமி சர்க்குலர் கேனல்ஸ் அதுல ஒரு விதமான திரவம் அதாவது புளுயிட் இருக்கும் நம்ம தலை அசையும் போது அந்த திரவம் அசையும் அதே மாதிரி சாக்குல் யூச்சிக்குல்க்கு பூமியோட புவியீர்ப்பு விசைய உணரக்கூடிய திறன் இருக்கும் அது மூலமா சாக்குளும் யூச்சிக்குளும் நம்ம நிக்கிறோமா உட்கார்ந்து இருக்கோமா அப்படிங்கிற சிக்னலை பிரெயினுக்கு அனுப்பும் இப்படிதாங்க நம்மளோட உள்காதுகள் நம்மளோட அசைவுகளை கண்காணிச்சு பிரெயின் கிட்ட சொல்லுது இப்படி நம்மளோட உள்காதுகள் கண்கள் தசைகள் கிட்ட இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இல்லாம வேற வேற மாதிரி இருக்கும்போது நம்மளோட பிரைன் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம உடம்புக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாய்சன் சாப்பிட்டா அதை நம்ம உடம்புக்கு தெரியப்படுத்துறதுக்கோ இல்ல அந்த பாய்சனை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கோ எந்த விதமான விளைவுகளை பண்ணுமோ அதே மாதிரியான அசௌகரியத்தை அதாவது உண்டு பண்ணும் அதுதான் மோஷன் சிக்னஸ் இப்போ வாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இத பத்தி பாக்கலாம் நம்ம பொதுவா கார்ல போகும் போது நம்மளோட கண்களும் தசைகளும் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்றது கிடையாது ஆனா உள்காதுகள் மட்டும் நம்ம நகர்றோம் அப்படிங்கறத உணரும் இப்போ என்ன ஆகும் நம்மளோட கண்களும் தசைகளும் நம்ம நகர்ல அப்படின்னும் நம்ம உள்காதுகள் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னும் நம்மளோட பிரெயினுக்கு சிக்னல் அனுப்போம் இந்த வெவ்வேறு மாதிரியான சிக்னல்ஸால பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி நமக்கு தலை சுத்தல் குமட்டல் வாந்தி மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது இந்த மோஷன் சிக்னஸ் பன்னிரண்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது உங்களுக்கு மோஷன் சிக்னஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கார்லயோ பஸ்லயோ போகும் போது புக் படிச்சிட்டோ மொபைல் யூஸ் பண்ணிட்டோ போனீங்கன்னா உங்களோட பிரச்சனை இன்னும் தான் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு பதிலாக ஜென்னல் ஓரமா உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டோ இல்ல நீங்க மூவ் ஆகிறத பார்த்துட்டோ போனீங்க அப்படின்னா உங்க கண்களால நீங்க நகர்றத உணர முடியும் அந்த சிக்னலையும் அது பிரைனுக்கு அனுப்பும் அது மூலமா உங்களோட மோஷன் சிக்னஸ் பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க என்னைக்காவது யோசிச்சதுண்டா கார்ல நீங்க பின்னாடி உட்காந்துட்டு டிராவல் பண்ணிட்டு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மோஷன் சிக்னஸ் பிரச்சனை இருக்கும் அதே இது காரை நீங்க ஓட்டிட்டு போகும்போது இந்த மோஷன் சிக்னஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கார் ஓட்டும் போது உங்களோட தசைகள் அசையுது அதாவது கார்ல நீங்க பாதங்களால அழுத்தம் உண்டாகுது பாத்தீங்கன்னா அதுதான் உங்க கண்களும் நீங்க ரோட பார்த்து ஓட்டுறத மூளைக்கு சிக்னலா அனுப்புது அதே மாதிரி உங்களோட உள்காதுகளும் நீங்க நகர்றத உணருது இப்படி உங்களோட உள்காதுகள் கண்கள் தசைகள் எல்லாமே நீங்க நகர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சிக்னலை மட்டும்தான் பிரெயினுக்கு அனுப்போம் அதனால அங்க மோஷன் சிக்னஸ் உங்களுக்கு ஏற்படுறது கிடையாது அதே மாதிரி தாங்க த்ரீ டிர்டி மூவிஸ் எல்லாம் பார்க்கும் போது உங்களோட கண்கள் நீங்க நகர்றீங்க சிக்னல் அனுப்பும் உள்காதுகளும் தசைகளும் ஒரே இடத்துல தான் சிக்னல் அனுப்பும் ஆகி அங்கேயும் உங்களுக்கு மோஷன் சிக்னஸ் பிரச்சனை ஏற்படுது சரி ஏன் இந்த மோஷன் சிக்னஸ் ஒரு சிலருக்கு மட்டும் வருது இதை பத்தி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருந்தாலும் இப்ப ரீசண்டா நடந்த ஒரு ஆராய்ச்சியில மோஷன் சிக்னஸ் ஜெனட்டிக் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உங்க அப்பா அம்மாக்கோ உங்க தாத்தா பாட்டிக்கோ மோஷன் சிக்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது பொதுவா மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்க ஒரு வெக்கேஷன் போகணும் இல்ல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போகணும் அப்படின்னா ரொம்பவே தயங்குவாங்க பயப்படுவாங்க இனிமே அந்த தயக்கம் வேணாம் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பத்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மோஷன் சிக்னஸ் எண்பது சதவீதம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும் போது ஸ்பைசியாவோ ஆயிலியாவோ ஹெவியாவோ இருக்கக்கூடிய ஃபுட்ட எடுத்துக்காதீங்க ரெண்டாவது டிப் நீங்க போறது பஸ்ஸோ காரோ ஃபிளைட்டோ ரொம்பவே குழுங்காத ஒரு சீட்டா பார்த்து நீங்க உட்காந்துக்கோங்க மூணாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கண்டிப்பா உட்கார கூடாது எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்றீங்களோ அதே டைரக்ஷன்ல உட்காந்து தான் நீங்க டிராவல் பண்ணணும் இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் டிராவல் நாலாவது டிப் என்னன்னா கார்ல போற மாதிரி இருந்தா ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கோங்க அடுத்து டிப் முடிஞ்ச அளவுக்கு ஜென்னல் ஓரமா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போங்க சிக்ஸ்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல சுத்தமான காத்து உங்க மேல படுற மாதிரி உட்காந்துட்டு போனீங்கனாலே மோஷன் சிக்னஸ்ல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ஏழாவது டிப் உங்களை மாதிரியே நீங்க ட்ராவல் பண்ணும்போது வேற யாருக்காவது மோஷன் சிக்னஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க பக்கத்துல உட்காராதீங்க மோஷன் சிக்னஸ் பத்தி மற்றவங்க பேசுறது மூலமா கூட நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க எட்டாவது டிப் ட்ராவல் பண்ணும்போது புக்ஸ் ரீட் பண்ணாதீங்க மொபைல் யூஸ் பண்ணாதீங்க லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க ஒன்பதாவது டிப் கார்ல போற மாதிரி இருந்தா பின்னாடி சீட்ல சென்டர்ல உட்கார்றதை அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு டிராவல் பண்ணுங்க பத்தாவது டிப் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மோஷன் சிக்னஸ் வராமல் இருக்கிறதுக்காக டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ண ஒரு டேப்லெட்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுங்க இந்த பத்து டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மோஷன் சிக்னஸ்ல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க இந்த மோஷன் சிக்னஸ் ரொம்பவே பயப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம ரொம்பவே பயந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மோஷன் சிக்னஸ் ஒரு நோயோ வியாதியோ கிடையாது இதோட பேர்லயே இருக்குங்க நம்ம மோஷன் அதாவது மூமெண்ட்ல இருக்க போது வரக்கூடிய ஒரு சாதாரண சிக்னஸ் அசௌகரியம் தான் இது நம்ம மூமெண்டையோ ட்ராவலையோ ஸ்டாப் பண்ணினா உடனே நம்மளோட உடமும் இயல்பு நிலைக்கு வந்துடும் மோஷன் சிக்னஸும் நமக்கு சரியாயிடும் அதனால மோஷன் சிக்னஸ் பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே மோஷன் சிக்னஸ் நம்ம பார்த்த வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி